ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துட்டீங்கன்னா பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அண்ட் இதை பற்றி உள்ள நிறைய ரூமர்ஸ் வந்து இருக்குது. எப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து உண்மையா? இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன, என்ன மாதிரி கம்பெனிஸ் வராங்க, என்ன மாதிரி சேலரியில் பிளேஸ் ஆகிறாங்க, இதை பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கைஸ் நான் வந்து ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ் உண்மையாகவே ஸ்ட்ரிக்டான காலேஜா, இல்லை வந்து உண்மையாகவே வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லையா, இந்த மாதிரி வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்குது, ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படின்னா, இங்கே படிச்சுட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ அவங்ககிட்ட நான் வந்து பேசும்போது எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட முடியாது, பட் ஆனால் டிசிப்ளின்னு சொல்லலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ரொம்ப வந்து அப்படின்னா உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ண மாட்டாங்க, அட் த சேம் டைம்னா உங்களை வந்து ரொம்ப பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் எப்படின்னா வந்து ஒரு டிசிப்ளினா நீங்கள் வந்து இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதுதான் வந்து எப்படின்னா உங்களோட லைஃபுக்கு ஆக்சுவலாக நல்லது. பட் ஆனால் எப்படின்னா ஒரு காலேஜ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் வந்து நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மற்ற காலேஜை கம்பேர் பண்ணுவோம், டெஃபினட்டாக அந்த ஒரு லேக் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, எனக்கு ஓகே ப்ரோ அந்த மாதிரி வந்து நான் பரவாயில்ல 4 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே 95% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். வேறு எந்த காலேஜ்லேயும் 95% கிடையாது கைஸ், எல்லாருமே 70, 80, 85 தான். பட் 95% மேலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கிற காலேஜ் தான் இந்த பனிமலை அப்படிங்கிறது. ஸோ ஏன் வந்து இங்கே வந்து எதுக்காக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெஸ்ட் கேம்பஸஸ், 53 ஏக்கர் பெரிய அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேம்பஸ். அண்ட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து அப்படின்னா இந்தியாவோட top 20 இன்ஜினியரிங் காலேஜஸில் NIRF ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான காலேஜாக இருந்தால் மட்டும்தான் இந்தளவுக்கு ரேங்க் வாங்க முடியும்னு கூட சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி அப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய பெரிய எம்என்சிஸ் தான் வரும். எப்படின்னா TCS வரும், HCL வரும், இன்ஃபோசிஸ் வரும், IBM வரும், இந்த மாதிரி எப்படின்னா பெரிய பெரிய எம்என்சிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸும் டெஃபினட்டாக வரும். ஸோ இதுலேருந்துலாம் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வந்து எடுக்கிறாங்க, எப்படி என்ன மாதிரி பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4-5 lakh வந்து LPA வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ அது ஒரு ஃப்ரெஷருக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக எப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் கரியரை வந்து டெவலப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து 14 UG கோர்சஸ் இருக்குது. இது தாண்டி வந்து PG இருக்குது, PhD இருக்குது, MPhil இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா கோர்சஸும் உள்ள ஆல்மோஸ்ட் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கேன், ப்ரோ என்னால் வந்து இங்கே சர்வே பண்ண முடியுமா, என்னால் வந்து இங்கே வந்து இருக்க முடியுமா, ஏன்னா நீங்கள் வேறு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்னு சொல்கிறீங்களே, என்னால் வந்து முடியுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இதுக்கான ஒரு ஆன்சர் சிம்பிளாக சொன்னோம்னா நீங்கள் தான் வந்து அதை முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து போய் காலேஜை பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், உங்களை வந்து பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஓகே எனக்கு வந்து எல்லாமே திருப்தியாக இருக்குது, அங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஏன்னா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அங்கே அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு காலேஜில் கொஞ்சம் வந்து எப்படின்னா ஒரு டிசிப்ளின் இருந்தால் ஆகும். ஏன் அப்படின்னா டிசிப்ளின் இருந்தால் மட்டும் தான் அவங்களால வந்து சரியாக பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ 95% வேறு எந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு 95% அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட் இருக்காது. ஏன் 95% அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக எல்லா காலேஜும் 10-20% பீப்புள் அப்படின்னா அரியர் வச்சுருப்பாங்க. பட் இங்கே அரியர் வைக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி கைஸ். அதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஓகே அரியர் வைக்கல அப்படி இப்படின்னு நீங்கள் வேறு சொல்கிறீங்க, அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது கைஸ். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் இங்கே படிக்கிறவங்க நிறைய பேர் எப்படின்னா நம்ம வந்து ஏதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், கெரியரில் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க தான் இங்கே மெயினாக வருவாங்க. ஸோ ஓவராக கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு இந்த காலேஜ் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்படின்னா நல்ல ஒரு காலேஜ் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. பிளேஸ்மெண்ட்ஸும் சூப்பர் தான். உங்களோட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க, எனக்கு எப்படின்னா வந்து ப்ரோ எனக்கு நல்ல ஒரு கெரியர் அமையணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும், எனக்கு நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் காலேஜ் லைஃப் எனக்கு வந்து ஹாப்பி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், கட்டடிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து போய் சேர்றதில் அர்த்தம் கிடையாது. ஏன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் அந்த விதத்தில் அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் அந்த வீடியோ ஸ்டோர் சொல்லி பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்டோர் சொல்லி நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.